வணக்கம், வெல்கம் டு சாராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சாராஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, லெமன் சீஸ் கேக் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பட்டர் அண்ட் க்ரீம் சீஸ் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கனாக்கா, கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம லெமனோட தோல், மேலே உள்ள தோல் பக்கம் மட்டும் நம்ம ஸ்டிக்கிஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம முட்டை ஆட் பண்ண போகிறோம். ரெண்டு முட்டை தனித்தனியாக உடச்சி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், முதல் முட்டையை நம்ம போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது இன்னொரு முட்டை, அதையும் ஒரு மங்களை உடச்சிட்டு அப்புறமா நீங்கள் ஆட் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம மாவு ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு கப் கேக் மாவு எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ், ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ரெடியாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளவுதான், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் நம்ம வந்து பட்டர் பேப்பர் ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம பட்டர் பேப்பர் ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. அதில் நம்ம மாவு ஆட் பண்ண போகிறோம். மாவெல்லாம் ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பேக் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், பாருங்கள், நமக்கு சூப்பராக லெமன் சீஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. சரியான ருசியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.